அதை போய் சம்பிரிக்கிட்டு இந்த வீடியோ வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய வீடியோ வந்து புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஒரு புதுசா ட்ரை பண்ண போறோம். இந்த வீடியோல என்னன்னா, நம்ம டெய்லிக்குமே வந்து உணவு சாப்பிடறோம், ஏன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமா இருக்கு உணவுப் பொருள். இந்த உணவுப் பொருள் வந்து நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம அதிகமா சாப்பிடுவோம், எது அத பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனா அதை வந்து சந்திக்கும் போது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும், இது நம்ம சாப்பிடாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதே மாதிரிதான் நம்ம ஒரு இப்ப நான் ஒரு ரெண்டு பொருள் சொல்றேன், அந்த பொருள் வந்து நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அதை எப்படி குறைக்கலாம், இல்ல அந்த பொருள் அதிகமா சாப்பிடறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பொருள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது, கோழியோட முட்டையும் அப்புறம் வாழைப்பழம், இதுதான் நம்ம அத்தியாவசியமா சாப்பிடுறோம். முட்டையும் வாழைப்பழமும் அதிகமா சாப்பிடுறோம். இதை வந்து அதிகமா உட்கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் கோழி முட்டையை பத்தி பாக்க போறோம். கோழி முட்டை வந்து அதிகமா வேக வச்சாலும், இப்போ ஒரு முட்டைய வந்து பதமா எதா இருந்தாலும் ஒரு விஷயத்த பதமா பண்ணாதான் நல்லா இருக்கும். ஒண்ணு வந்து கம்மியாவோ இருந்தாலும் அதிகமா போனாலும் நல்லா இருக்காது. அதே வந்து அதாவது முட்டை வந்து அதிகமா வேக வச்சாலோ இல்ல முட்டைய வந்து அதிகமா சாப்பிட்டாலும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது, பசி மந்தமா இருக்கும், அதுக்கப்புறம் உணவு வந்து செரிக்காம இருக்கும், அப்புறம் புளி ஏப்பமா இருக்கும் நம்ம உணவு. இது இப்படி தீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது, முள்ளங்கி இருக்குல்ல, முள்ளங்கியை சாப்பிட்டா சீக்கிரமா தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது இப்ப வாழைப்பழத்தை பத்தி பார்க்க போறோம். வாழைப்பழம் சாப்பிட்டாலே நம்ம வந்து காலை கடன் இல்ல வயிறு பிரச்சனை இருந்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமா வந்து உட்கொள்வோம். இப்ப வாழைப்பழம் வந்து அதிகமா சாப்பிடும் போது வாழைப்பழத்தால என்ன பிரச்சனை வருதுன்னா, வயிறு மந்தமா இருக்கும், அப்புறம் மனம் வந்து சூடா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, வயிறு வந்து அப்பப்ப வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது, வீட்டுல இருந்து புகையிலை குடிநீரை வந்து குடிச்சா இந்த பிரச்சனை வந்து தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பொருள் பார்த்திருக்கோம், என்னென்ன பொருள்னா கோழி முட்டையும் வாழைப்பழமும். கோழி முட்டை பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம முள்ளங்கி சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே வந்து வாழைப்பழத்தை அதிகமா சாப்பிட்டா என்ன பண்ணா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, புகையில தண்ணியை குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு சொல்லுவோம், ஏதாச்சும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோல சந்திப்போம்.